வெல்கம் டு ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, IGNOU அதாவது இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி அதுலேருந்து தான் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இதில் என்னென்ன போஸ்ட் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஜூனியர் அசிஸ்டன்ட் அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டெனோகிராஃபர் ரெண்டு விதமான போஸ்ட் விட்டுருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு யாராவது விண்ணப்பிக்கலாம், என்ன எலிஜிபிலிட்டி இருக்கான, சேலரி லெவல் எவ்வளோ இருக்கும், இந்த போஸ்ட்டை விண்ணப்பிக்கிறதுனா கடைசி தேதியப்போ அதை பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை ஆண்டது கிளிக் பண்ணிக்கோங்க. நீ வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டும் நம்மளோட சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டிலே இருந்தது கம்ப்யூட்டர் சென்டர் போகாமல் மிக குறைவான கட்டணத்தில் எந்த விதமான ஜாப்பாக இருந்தாலும், டிஎன்பிசியாக இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பியாக இருக்கட்டும், இல்லை வந்து டெட் எக்ஸாமாக இருக்கட்டும், டெட்டாக இருக்கட்டும், இல்லை பிஜிடிஆர் இருக்கட்டும், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நம்மளோட ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக மிக குறைவான கட்டணத்தை விண்ணப்பிச்சிக்கலாம். நம்ம மல்டி சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம், எந்த எக்ஸாம் இருந்தாலும் நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். சரி வாங்க, அதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்த்துருவோம். இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிசம்பர் அதாவது 1 டிசம்பர் to 21 டிசம்பர் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. 21 டிசம்பர் 2023 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ இதுக்கு கரெக்ஷன்ஸ் பண்ணணும்னா ஒரு நாள் டேட் டைம் கொடுத்துருக்காங்க, அதாவது 22 டிசம்பர் 2023 25 டிசம்பர் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்கும்னா, அப்ளை பண்ணுறதுக்கு அன்ரிசர்வ் ஓபிசிக்கு வந்து 1000 ரூபீஸும், எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் ஃபீமேல் அண்ட் பிஎபிலிட்டி கேண்டிடேட் வந்து 600 ரூபாயும் வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா என்டிஎ ஷெட்யூல் அந்த வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸும் பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன், டைமிங் எக்ஸாமினேஷன் எல்லாமே பின்னாடி அறிவிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் பார்த்தீங்கன்னா 10 கேபிலேருந்து 200 கேபிக்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சிக்னேச்சரும் த சிக்னேச்சர் இன் ரன்னிங் ஹேண்ட் அதாவது 4 கேபிலேருந்து 30 கேபிக்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதையும் வந்து பார்த்துக்கோங்க. தென் ரெக்யூமெண்ட் ஆஃப் நான் டீச்சிங் ஸ்டாஃப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா 19900 ரூபாயிலேருந்து 63800 ரூபாய் வரைக்கும் சேலரி லெவல் இருக்கும். லெவல் 2 இது பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ 18 வயசுலேருந்து 27 வயசு இருக்கும் வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம். ஏஜ் லாக்ஸஸ்ன்றது கொடுத்துருப்பாங்க, அதையும் பின்னாடி பார்த்துருவோம். அண்டர்ஸருக்கு 19 வேகன்சியும், எஸ்சிக்கு 8 வேகன்சியும், எஸ்டிக்கு 4 வேகன்சியும், ஓபிசிக்கு 14 வேகன்சியும், இடபிள்யூஎஸ்க்கு 5 வேகன்சியும், மொத்தமாக 50 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூ கேண்டிடேட் ஃபார்வர்டு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கு யார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th ஈக்குவலன் குவாலிஃபிகேஷன்ஸ் முடிச்சுங்க, அதாவது 12th முடிச்சவங்க, டிப்ளமோ முடிச்சவங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். டைப்பிங் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் 40 WPM இன் இங்கிலீஷ் அப்படி இல்லைனா ஹிந்தியில் 35 WPM ஸ்பீடு இருந்தால் போதும். இதுக்கு டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் இருக்கணும் நெசரி கிடையாது, ஆனால் உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீடு உங்களுக்கு அடிக்க தெரிஞ்சிருந்தாலும் போதும், டைப்பிங் டெஸ்ட்டில் பாஸ் ஆகணும். ஓகேங்களா. டிசபிள் குவாலிஃபிகேஷன்ஸாக பேச்சுலர் டிகிரி முடிச்சவங்களுக்கும் டிசபிள் குவாலிஃபிகேஷன்ஸாக வச்சிருக்காங்க. மற்றபடி 12th முடிச்சவங்களே தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிச்சிக்கலாம். அடுத்து ஸ்டெனோகிராஃபருக்கு 25500 ரூபாயிலேருந்து 81500 ரூபாய்க்கு சேலரி லெவல் இருக்கும். 18 வயசுலேருந்து 30 வயசு இருக்கிற வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம். அண்டர்ஸருக்கு 23 வேகன்சியும், தென் எஸ்சிக்கு வந்து 7 வேகன்சியும், எஸ்டிக்கு 3 வேகன்சியும், ஓபிசிக்கு 14 வேகன்சியும், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்க்கு வந்து 5 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஸ்டெனோகிராஃபருக்கு 52 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சவங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம். டைப்பிங் டெஸ்ட் மேலே இருந்த அதேமாரி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷுக்கு வந்து 40 வேர்ட் பெர் மினிட் இருக்கும். அப்படி இல்லைனா ஹிந்தி ரெண்டில் ஏதாவது ஒன்று அடிக்க தெரிஞ்சிருந்தாலும் போதும். தென் ஷார்ட் அண்ட் டெஸ்ட் வைப்பாங்க, 80 வேர்ட் பெர் மினிட்டில் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். பேச்சுலர் டிகிரி முடிச்சவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. மற்றபடி 12th முடிச்சவங்களே தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம். நேஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, யார் யார் விண்ணப்பிக்க முடியும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க கொடுத்த ஏஜ்லேருந்து எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் அது அவங்க வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம். தென் ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 3 இயர்ஸும், பிடபிள்யூ பிடி கேண்டிடேட்க்கு வந்து 10 இயர்ஸும், பிடபிள்யூ கேண்டிடேட் ப்ளஸ் ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 13 இயர்ஸும், பிடபிள்யூ கேண்டிடேட் ப்ளஸ் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்க்கு வந்து 15 இயர்ஸும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி டிஎன்சி கேட்டகரியெலாம் ஓபிசி கேட்டகரியில் வருவாங்க. எதாவது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னால ஓபிசி கேட்டகரியில் வருவாங்க, அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இதில் எதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க, முக்கியமான டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்துருவோம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டயர் 1 டயர் 2 ரெண்டு லெவல் இருக்கும். இந்த போஸ்ட் ஆஃப் JAT அண்ட் ஸ்டெனோகிராஃபர் ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டயர் 1 கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜிலும் பைலிங்குவல் லாங்குவேஜில் குவஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும். தமிழ் லாங்குவேஜ் நாட் அவைலபிள். ஸோ இங்கிலீஷில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். தென் டயர் 2 பார்த்தீங்கன்னா ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டயர் 1ல வந்து பாஸ் ஆனவங்களை ஸ்கில் டைப்பிங் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஹிந்தி அப்படி இல்லைனா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும். ஸ்டெனோகிராஃபருக்கு அதேமாதிரி தான் டைப்பிங் டெஸ்ட் ப்ளஸ் வந்து ஸ்டெனோகிராஃபர் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. டயர் 1 சிலபஸ் என்னென்னா 6 and 1 மேத்தமெட்டிக்கல் அபிலிட்டிஸில் 30 மார்க் இருக்கும், ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் 30 மார்க்கும், ஹிந்தி அப்படி இல்லைனா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிகென்சில் 30 மார்க். ஹிந்தி லாங்குவேஜ்லாம் அட்டன் பண்ணிக்கலாம், அப்படின்னா இங்கிலீஷ் காம்ப்ரிகென்சில் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம், 30 மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ் 30 மார்க்கும், ஜென்ரல் நாலேஜ் மாடல் வந்து 30 மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 5 செக்ஷன்ஸ் மொத்தமாக இருக்குது. டயர் 2 பார்த்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் இருக்கும், ஸ்கில் டெஸ்ட், டைப்பிங் டெஸ்ட் வித் குவாலிஃபிங் நேச்சர்.
உங்களோட நேச்சர் வந்து குவாலிஃபை பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு மினிமம் ஸ்பீடு, அதாவது இங்கிலீஷில் அடிக்க போகிறீங்கன்னா நம்ம 40 ஓவர் பெர் மினிட் கிடைக்கிறது இருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆயிடுவீங்க. மற்றபடி நீங்கள் டயர் ஒன்ல எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க. அதாவது ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு போகிறீங்கன்னா 80 ஓவர் பெர் மினிட் ஸ்டெனோகிராஃபி டெஸ்ட் டபுள், 80 ஓவர் பெர் மினிட்ல வந்து ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டெனோகிராஃபி. ஸோ அது முடிச்சவங்க தான் எழுத முடியும். டீடெயில் சிலபஸ் கொடுத்துருக்காங்க, மேத்தமெட்டிக்கல் அபிலிட்டிஸில் என்னென்ன வரும், நம்பர் சிஸ்டம், அல்ஜிப்ரா, ஜாமெண்ட்ரி, மென்சுரேஷன், ட்ரிக்னாமெட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் என்ன சிலபஸஸ் வரும், ஹிந்தியில் என்ன சிலபஸ் வரும், அதாவது அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிகேஷன்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ் மாடல், இதெல்லாம் என்னென்ன சிலபஸ் வரும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து பார்த்துக்கோங்க. தென் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுறது அதை பற்றி டீடெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் நம்மளோட ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் மூலம் என்ன வச்சுக்கலாம். தென் அன்ரிசர்ட் அண்ட் ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் வச்சிருக்காங்க. எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் ஃபீமேல் கேண்டிடேட் 600 ரூபாவும் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லேருந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. தென் வந்து அட்மிட் கார்டு எப்போ வரும் அதை பற்றி டீடெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்டிஏ வெப்சைட்டில் பின்னாடி வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதோடைய எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கும். ஸோ சிட்டி ஆஃப் எக்ஸாம் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும் தான் எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நம்மளோட சேனலில் வரப்போ எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு பதிவேற்று செய்யப்படும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட லான்டர் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோ. நன்றி, வணக்கம்.